அங்க கூப்பிட்டு போ சார். அந்த பேஷண்ட் கிருஷ்ணன் எப்படி இருக்காரு? பரவாயில்ல சார். அப்படியா? சரி சரி, நல்லா இருந்தா சரி. வணக்கம் சார். வணக்கம் சார். இவன் பேர் சந்தோஷ். இவன் அடிக்கடி வந்துட்டு போறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இவனை பாத்திருக்கீங்களா சொல்லுங்க சார். இவர் யார் சொல்றீங்க? சார், இவர் ரொம்ப நல்லவர் சார். இங்க இருக்கிற அத்தனை பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றவர் சார் இவரு. இவரை நீங்க தப்பா சொல்றீங்க. இவனா? இவனை போயா நல்லவன் சொல்றீங்க? ஆமாங்க சார். இவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன். ஒரு விஐபி பண்ண கடத்திட்டு போய் மறைச்சு போலீஸ்க்கு தண்ணி காட்டிட்டு இருக்கான் சார் இவன். நீங்க சொல்றது நம்பவும் முடியல சார். கடைசியா இவனை எப்ப பாத்தீங்க சார்? நான் இவரை பார்த்து ஒரு 2 வாரம் இருக்கும் சார். 2 வாரம் இருக்குமா? இவனையா? ஆமாங்க சார். பை சான்ஸ் இவன் இங்க வந்தானா எனக்கு தகவல் சொல்லுங்க. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஓகேவா சார்? சரி. ஓகே. நீ பெரியாளா முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டா. திவ்யாவா? ஆமாடா. என்ன தேடியா? ஆமாடா. எதுக்கு? ஆமா மச்சி, திவ்யா உன தான லவ் பண்றா. நிஜமா மச்சி, திவ்யா உன மட்டும் தான லவ் பண்றா. லவ் பண்றாளா? ஆமா மச்சி. என்னடா சொல்ற? டேய், நீ சொல்லிட்டு போனியே, அன்னைக்கே உன தேடி வந்தடா. அத ஒவ்வொரு நாளும் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா மறந்துட்டோம். சாரி மச்சி. நீங்களே விடுங்க, நாங்களே பாத்துக்கிறோம்.
ஹே, இப்போ சொல்லு என்ன உங்க கௌரவ பிரச்சனை? எங்க எங்க பாரம்பரிய ஒரு திருடு பாரம்பரியங்க. எங்க அப்பா காலத்துல இருந்து திருடு தாங்க எங்க தொழிலே. ஹே, அப்ப நீ திருடன் தானே? ஐயோ, திருடு இல்லைங்க, சொல்றத கொஞ்சம் கேளுங்க. திருடு பாரம்பரியல வந்து எனக்கு திருட கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைங்க. ஏ சத்தியமா உழைச்சுதான் வாழ்ந்து முடிவில் இருந்தாங்க. எங்க வீட்டுல மனுஷனா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு திருட்டு வந்து காட்டினாதான் எங்க வீட்டுல என்ன ஏத்துக்குவாங்க. அதுக்கு தாங்க முயற்சி பண்ணேன். அதுக்கு நீங்க தாங்க உதவணும். ஹே, நீ திருட நான் உதவணுமா உன்ன? ப்ளீஸ் ப்ளீஸ், என் மானமே உன் கையில் தாங்க இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன உளர்ற? இந்த செயினை கொடுத்தீங்கன்னா நான் திறந்தா சொல்லி எங்க வீட்டுல பெருமையா சொல்லி காட்டு. திருப்பி உங்ககிட்ட கொடுத்துருங்க. ப்ளீஸ், என் மானத்தை காப்பாத்துங்க. சொல்றேன், திருப்பி கொடுத்துருவோங்க, நம்புங்க. உன்னை பார்த்தா நகை திருடுற மாதிரிலாம் தெரியல. நாங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. நாளைக்கு இதே டைம்ல இதே இடத்துல திருப்பி உங்ககிட்ட கொடுத்துருவேன், நம்புங்க. உன்னை நம்பலாமா? ஏங்க சத்தியமா நம்புங்க, நான் பேச்சு மாற மாட்டேன், நம்புங்க. இந்தா மறக்காம திருப்பி கொண்டு வந்து தந்துடணும், புரியுதா? தேங்க்ஸ்ங்க. ஏய் நில்லு நில்லு, உன் பேர் என்னன்னு சொன்ன? சந்தோஷ்ங்க. எதுக்கு அந்த செயினை தூக்கி பிடிச்சு காட்டு. ஏங்க எதுக்கும் ஒரு ப்ரூஃப் வேணும்ல? அதான் ரொம்ப வேறமான பொண்ணதா இருக்கீங்க, நான் பேச்ச மாற மாட்டேங்க. சரி சரி, நீ போ. பைங்க. ஏய் பாத்துடா, ஏய் போலாமா? ஆ போலாண்டி. ஹலோ, உங்களை தாங்க. என்ன மறுபடியும் செயின் திருடு வந்துட்டியா? திருட வரலங்க, குடுக்க வந்திருக்கேன். தேங்க்ஸ். நான் தாங்க சொல்லணும். நல்ல வேலைங்க செயினை கொடுத்தீங்க, இல்லைன்னா எங்கள் அப்பா வீட்டு விட்டே வெளியே துரத்திருப்பான். ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. கார்ல கலக்குவ, ஸ்கூட்டில சுத்துவ, என்னடி இப்ப பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க? இல்லடி, கார்லயும் பைக்லயும் சுத்தி சுத்தி ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அதான் பஸ்ல போலான்னு ஒரு சேஞ்சுக்காக தான். ஏய் சும்மா தானே சொல்ற, உன் பாய் ஃப்ரெண்ட்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. என்னடி இன்னும் பஸ் வரல, காலேஜ்க்கு வேற லேட் ஆகுது. சொன்ன மாதிரியே சும்மா ரெடி. என்னங்க பஸ் ஸ்டாப் நிக்கிறீங்க? காலேஜ் தானே போறீங்க, வாங்க நான் ட்ராப் பண்றேன். வேண்டாம், ரொம்ப தான் பிஹேவ் பண்றீங்க. ஏய் செமினார் லேட் ஆகுதுல, பேசாம ஏறு. பாத்தீங்களா, உங்க ஃப்ரெண்டே சொல்றேன், அப்புறம் செமினார் கோட்ட விட்டுறாதீங்க. ஏய் ஏறிடி, ஏறுங்கறல்ல. சரி. பை டி. பை. ஐயோ வண்டி மக்கர் பண்ணுது. என்னாச்சு? கொஞ்சம் இறங்குறீங்களா? டயர் பஞ்சர் ஆச்சு. ஐயோ, காலையில வாட்ஸ்அப் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நான் ஊ முகத்தை தான் பார்த்தேன், அப்பவே என் சந்தோஷம் கலைஞ்சிருச்சு. இப்போ அது சரியா போச்சு பாரு.
நான் பஸ்லயாவது போயிருப்பேன் பாரு. அதுவும் கெட்டு இதுவும் கெட்டு, இப்ப நான் செமினாருக்கு எப்படிடா டைமுக்கு போறது? உன்னை நம்பி வந்தேன் பாரு, போடா. ஏய் ஆட்டோ. ஏங்க, ஐயோ, எனக்கு என் வண்டி எதிர போச்சு. இவரு இப்படிதான் என் வழிக்கு கொண்டு வரதோ? எதுக்கு அடிக்கடி நம்மளே ஃபாலோ பண்றாங்க? சும்மா இருக்க மாட்டேன். பாப்பா, சரியான நேரத்துல இந்த தம்பி கூட்டு வந்ததுனால குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி எனக்கு சொல்லாதீங்கம்மா, காப்பாத்தின இந்த தம்பிக்கு சொல்லு. உடம்பு பாத்துக்குமா?